ஃபோட்டோகிராஃப்னா என்ன? ஸ்கூல் இல்லைனா காலேஜ் லாஸ்ட் டே அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கொடுத்து ஏதாச்சும் எழுத சொல்கிறது, ஒரு செலிப்ரிட்டியை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு சைனை வாங்குறது, இது தான் நிறைய பேர் ஃபோட்டோகிராஃப்க்கு சொல்கிற டெஃபினிஷன். ஆனால் ஃபோட்டோகிராஃப்ன்றது ஜஸ்ட் பேப்பரால் செஞ்ச நோட்புக் அல்ல, அது மெமரிஸை சேவ் பண்ணி வச்சுக்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ். அப்படி பார்த்தா உலகத்தில் பெரிய ஃபோட்டோகிராஃப் நம்ம மனசு தான். ஆயிரம் நினைவுகளை சேமித்து வைக்கும் ஓர் சுரங்கம். இப்போது நாம் அதை தான் ஓப்பன் பண்ண போகிறோம், த 90s ஃபோட்டோகிராஃப். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற 90s கிட் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து உங்கள் ஃபோட்டோகிராஃபை ஓப்பன் பண்ணுங்கள். 20s கிட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பார்த்துட்டே இருங்க, நாங்கள் எப்படி வாழ்ந்தோம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஓப்பன் பண்ணால் ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாம் வச்சது இல்லை, ஆனால் சேவலுக்கு முன்னாடி எழுந்திருப்போம். வெஸ்டர்ன் டைப் பாத்ரூம் இல்லை, ஹாட் வாட்டர் ஷவர் இல்லை, வெட்ட வழியில் ஜில்லுன்னு இருக்கிற கிணத்து தண்ணியில் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடுவோம். ஹேஷ்டேக் கோயிங் டு ஸ்கூல், ஹேஷ்டேக் இரிட்டேட்டிங்னு ஸ்டேட்டஸ் போட இன்ஸ்டாகிராம் இல்லை, மச்சி இன்றைக்கி ஸ்கூல் வரையாடான்னு கேட்க வாட்ஸ்அப் இல்லை. பக்கத்து தெருவில் ஸ்கூல் இருந்தும் 10 தெரு தள்ளி இருக்கிற ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் அவன் கூட தான் ஸ்கூல் போவோம். நைட்டு ஏண்டா ஆன்லைன் வரல, ஈவினிங் ஏண்டா படத்துக்கு வரல என்று கேள்வியெல்லாம் இல்லை. நேற்று குட்டி ஜோஸ் பார்த்தியா, மைடிய பூதம் கதையில் நேற்று என்ன நடந்துச்சு, இந்த கேள்விகள் தான் இருக்கும். 100, 150 பாக்கெட் மணி கொண்டு போனதில்லை, 10 ரூபா கொண்டு போய் 11 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருப்போம். நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை, டெமிழ் ரொக்கர்ஸ் இல்லை, 2 VCRல் ஒரே படத்தை 9 தடவை பார்த்துருப்போம். வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர்லாம் இல்லை, ஸ்னேக் கேமில் நாம் வச்ச ஹைஸ்கோரை நாமளே பீட் பண்ணுறத பெரிய சாதனை நினச்சிருப்போம். எஸ்ஃபால்டைட் இல்லை, நீட் ஃபோர் ஸ்பீட் இல்லை, ஒரு சைக்கிள் டயரை உருட்டிக்கிட்டு ஊர் முழுக்க சுற்றிருப்போம். வைபர் இல்லை, ஐஎம்ஓ இல்லை, போஸ்ட்மேன் வரும் வரையில் வழி பார்த்துட்டு இருந்திருப்போம். ஹார்ட் ரியாக்ட் இல்லை, பிளாக் ஆப்ஷன் இல்லை, பாசத்தையோ பகையையோ முகத்துக்கு நேராக காட்டியிருப்போம். கூகுள் மேப் இல்லை, ஸ்ட்ரீட் வியூவர் இல்லை, வழிகேட்டு கேட்டே பயணம் போயிருப்போம். ஐஃபோன் இல்லை, சினிமா பாட்டு ரிங்டோன் இல்லை, தெரிஞ்ச ஒரே ஃபோன் நோக்கியா, ஒரே ரிங்டோன் நோக்கியா ரிங்டோன். பிளேயர்ஸ் அன்னோன் பெட்டில் கிரவுண்ட் இல்லை, தெரிஞ்ச ஒரே கிரவுண்ட் ஸ்கூல் பிளே கிரவுண்ட். அனிருத் இல்லை, சந்தோஷ் நாராயணன் இல்லை, தெரிஞ்ச ஒரே ஆள் ஏஆர் ரஹ்மான், கேட்ட ஒரே பாட்டு ஏஆர் ரஹ்மான் ஹிட். ஹிட்மேன் ரோஹித் இல்லை, மாஸ்டர் பிளாஸ்டர் விராட் கோலி இல்லை, தெரிஞ்ச ஒரே ஹிட்மேன் சனத், ஒரே மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின். எவெஞ்சர்ஸ் இல்லை, இன்க்ரெடிபிள்ஸ் இல்லை, தெரிஞ்சதெல்லாம் டோம் அண்ட் ஜெரி, ஸ்கூபி டூ. மாவல் லெவல் VFX இல்லை, டிஸ்னி லெவல் அனிமேஷன் இல்லை, இருந்ததெல்லாம் வேற லெவல் என்டர்டைன்மெண்ட், லாஜிக்கே இல்லாத ஹியூமர். ப்ளூடூத் கனெக்ஷன் இல்லை, வைஃபை கனெக்ஷன் இல்லை, இருந்த கனெக்ஷன் சொந்தம் பந்தம் நட்பு காதல். பிபி இல்லை, சுகர் இல்லை, இருந்தது நிம்மதி சந்தோஷம். ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்து காதலை தெரிஞ்சுக்கிட்டோம், பேப்பரை பார்த்து உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், வானத்தை பார்த்து வெதர் ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கிட்டோம், மனசை பார்த்து குணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், முகத்தை பார்த்து வயசை தெரிஞ்சுக்கிட்டோம். மொத்தத்தில் நாம் வாழ்ந்தோம், செம்மையாக வாழ்ந்தாங்கடான்னு சொல்கிற அளவுக்கு வாழ்ந்தோம். முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி, முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு, முதன் முதல் குடித்த மலபார் பீடி,